அழகாய் விடிந்த ஞாயிறு காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வு மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாஷ்டம் பைரவாய நமக, பைரவருடைய ஆசீர்வாதம். சுவாமிஜி, உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதம், அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து வெவ்வேறாக இருக்கும் இல்லைங்களா. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நித்தம் நித்தம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கால் பெருவிரல் ரேகை குறித்து நீங்கள் எப்படி வந்து அதற்கான தீர்வுகள் கொடுப்பீங்க? இந்த கால் ரேகை பொறுத்தவரையிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, நான் ஒவ்வொரு முறைகள் நான் சொல்கிற போது எல்லாத்துக்கும் சொல்லுவேன், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. இந்த கால் ரேகையை வச்சு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, நேற்றுக்கு என்ன நிலைமை, இன்று என்ன, நாளைக்கு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த கால் ரேகையை வச்சு தெளிவாக சொல்ல முடியும். நான் எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயம் ஒரு வார்த்தைகள் என்ன அப்படின்னா, உங்களுடைய ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, இந்த பிரச்சனைகளுக்காகத்தான் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறது ஒரு நிலை. அடுத்தது, ஒரு மனிதனுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், அதுக்கு சரிவர தீர்வு தான் ரொம்ப முக்கியம். அந்த தீர்வு தான் வந்து பைரவருடைய அருளால் நான் ஒரு நாள் என்னுடைய ப்ரேயருக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னங்கிறது அவங்களுக்கு துல்லியமாக தெளிவாக என்னால் விளக்கங்கள் கொடுத்து தீர்வுக்கு பைரவருடைய உத்தரவு தான். அப்போது ஒரு மனிதனுக்கு என்ன நடந்துருச்சுங்கிறது நம்ம சொல்கிறது முக்கியம் இல்லை, என்ன நடக்க போகுதுங்கிறது சொல்கிறது தான் முக்கியம். ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தாக்கங்கள் ஜாஸ்தியாகாமல் தடுக்கிறது என்ன வழி, அந்த தடுக்கிறதுக்கு எந்த மாதிரி நம்ம பரிகாரங்களா அல்லது பிரார்த்தனைகளா, இது ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர்த்துக்கு பரிகாரங்கள் மூலியமாகவே அவங்களுக்கு தீர்வு கொண்டு போகிறோம், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பிரார்த்தனைகள், அவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஒரு மன அளவில் அழுத்தங்களை ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா கிரகங்கள் 9 கிரகங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நினைக்கும் போது இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே அவங்களுக்கு மனரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சிரும், அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வந்துடலான்னு சொல்கிறோம். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் 9 கிரகத்தில் 3 கிரகம் பாதிப்பு, 4 கிரகம் பாதிப்பு, 5 கிரகம் பாதிப்புங்கிற போது அப்போ அதுக்கு என்ன பரிகாரங்கள் என்ன, அதுதான் நான் பைரவர்கிட்ட உத்தரவு வச்சிடுறேன். அவன் கொடுக்குற உத்தரவு அது கோயிலுக்கு போயிட்டு சில உத்தரவாக இருக்கலாம் அல்லது பரிகாரங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த விஷயங்கள் உத்தரவு கொடுக்குறனோ அதை தெரியப்படுத்துகிறேன், அதை ஃபாலோ பண்ணுறாங்க, பெரிய மாற்றத்தோடும் மிக சக்தி வாய்ந்த ஒரு நிலையோடு இருந்துகிட்ருக்காங்க. நிச்சயமாக சுவாமிஜி, ஆண் ரேகைகளுக்கும் பெண்ணின் காலில் இருக்கக்கூடிய ரேகைகளுக்கும் வித்தியாசம் உண்டா? ஒரு சில கோடுகள் மட்டும் வித்தியாசப்படும். எல்லாத்துக்கும் வந்து கை ரேகை வந்து கையில் பார்த்தோம்னா ஆணுக்கு வலது பெண்ணுக்கு இடதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கால் ரேகையிலே அந்த மாதிரி இருக்காங்க ஒரு சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இந்த கால் ரேகையை பொறுத்த வரையிலும் நான் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுன்னு சொல்கிறது வலது கால் தான் எடுத்து பார்த்துட்ருக்கேன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ரேகைகள் உள்ள வரக்கூடிய கோடுகள் மாறுமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. கோடுகள்ங்கிறது நீங்கள் எல்லாமே ஸ்டாம்பேர்டு வச்சு எடுத்து பார்த்தோம்னா ஒன்றுமே தெரியாது புரியாது, மாறும் மாறாதுங்கிறது நான் சொல்கிறத விஷயமாக எடுத்துக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா தெரியாது. இப்போ கைரேகையில் வரக்கூடிய கோடுகள் இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்டாம்பேர்டு வச்சு எடுக்கிறோம், இந்த டாக்குமெண்ட்டுக்கு எடுக்கிறோம், உங்கள் ரேகையை வச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தினுடைய ரேகையை வச்சு பாருங்கள், பார்த்திங்கன்னா உள்ளே வரக்கூடிய லைன்ஸ் தான் தெரியும், அந்த லைன் வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். ஒரு சில கோடுகள் மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த கோடுகள்லேயே வந்து ஆணுக்கு இருக்கிறது பெண்ணுக்கு இருக்காது, பெண்ணுக்கு இருக்கிறது ஆணுக்கு இருக்காது, ஒரு சில கோடுகளில் மாற்றங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த கோடுகள் தான் பலன். கால் ரேகை பொறுத்த வரைக்கும் கோடுகள், முகத்தை பற்றி சொல்லுவேன், முகங்கிறது ஒரு அங்கம், அதாவது இந்த முகம் இருந்தால் அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கும், அவங்களுடைய அமைப்பு இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத முகம். இந்த கோடுகள் வந்து கால் பெருவல் ரேகை பொறுத்தவரையிலும் ஆணுக்கு ஒரு விதம் பெண்ணுக்கு ஒரு விதங்கிறத விட ஒரு சில கோடுகள் மாற்றங்களாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சுவாமிஜி, எனக்கு வந்து ஜாதகம் வச்சு வர அதே சந்தேகம் தான் இப்போ கால் பெருவிரல் ரேகை வச்சும் வருது சுவாமிஜி. இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்க, நீங்கள் ரேகை பார்க்குறீங்க, திருமண தடை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போமே, அது வந்து காமிக்கிற மாதிரியான அவங்க ரேகை அமைப்பு இருக்கு, அதற்கு உரித்தான பரிகாரம் நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க பண்ணுறாங்க, திருமணம் நடக்குது, திருமணத்திற்கு பிறகு அந்த தடையாக இருந்த அந்த ரேகை மாறுமா? அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறேன்னு நான் சொல்கிறேன், அதாவது தடையாக இருந்த திருமணத்தை மாறுமா அப்படின்னா அதுதான் இங்கே கிரகத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். கிரகத்துக்கு 9 நவகிரக திசாபுத்திகள், 9 நவகிரகத்துக்கும் உள்ளே வரக்கூடிய கோடுகளினுடைய அவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டை கால்குலேட் பண்ணிவிட்டு
கோடுகளை கணக்கிட்டோம்னாவே, கோடுகளை நம்ம அனலைஸ் பண்ணோம்னாவே, இன்றைக்கி நவகிரகத்துக்கு இருக்கக்கூடிய கிரகத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம்னாவே கண்டிப்பாக அவங்களுக்கு தடையில் பிரச்சனைகளை மாற்றி வந்துட முடியும். இப்போ ஒரு தடைகளை உடச்சி வெளியில் வரும்போது அந்த கோடுகள் பலம் பலவீனம், அந்த பலமாக ஆக்கிறக்கு ஆக்கிட்டோம்னாவே அந்த கோடுகள் பலம் ஆகிடும். அந்த கோடுகள் டிம்மு பிரைட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சில 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடுகள் பலம் குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாக்கங்கள் பிரச்சனைகள் இந்த 2 விஷயத்தையும் நம்ம குறைய குறைய பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோடுகள் டோட்டல் அமைப்பு மாறாது, உள்ளே வரக்கூடிய கோடுகள் மாற்றங்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சுவாமிஜி, இப்போ பரிகாரம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சிலருக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து கொஞ்சம் கூட ஈடுபாடே இருக்காது இல்லைங்களா, ஆனால் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே பெற்றோர்கள் இல்லை அவங்க மனைவி யாராவது வந்து இந்த பரிகாரம் செஞ்சால் அதை ஃபுல் எஃபெக்ட் கிடைக்குமா? இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஆன்மீகத்தில் நாட்டமே இல்லைன்னு சொல்கிற போது நான் ஒரு கேள்விக்கு ஒரு பதிலும் கொடுத்துறேன், கேள்வியும் கேட்டு பதிலும் கொடுத்துறேன். என்ன கேள்வின்னா, ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு பெண் வீட்டில் வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஆணை சேர்ந்து கூட்டிகிட்டு வருவாங்க, நம்பிக்கை இல்லைங்கிறக்கு பதில். அந்த ஆண் பார்த்திங்கன்னா சரி ஏதோ மனைவி கூப்பிட்றாலே நம்ம வரணும்னு வருவாங்க. அப்போ ஆனால் ரேகை எடுக்கிறது அந்த வீட்டில் கணவனுக்கு எடுத்து பார்க்குறதா சிறப்புன்னு சொல்லுவேன், ரேகை கொடுத்துக்குவார், கொடுத்துட்டு அமர்ந்துருவார். சரி என்னமோ அவள் விருப்பப்படுறா அப்படிங்கிறது, இது கண்டிப்பாக இது நான் ஏற்றுக்கிறேன், நான் மறுக்கவே இல்லை. சொல்ல ஆரம்பிப்பேன், அவரை பற்றி பேச ஆரம்பிப்பேன், அப்போ என்னுடைய கவனங்கள் பூரா அவர் முகத்தில் அவர்கிட்ட தான் கேள்வியாக இருக்கும். நான் கேட்குறது சொல்கிறது சரியாக இருந்தால் மட்டும் ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இன்றைக்கி என்னை வந்து சந்திக்கிறாங்கன்னா நேற்று வரைக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ப்ளஸ் மைனஸ் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிற போது எந்த மனிதர்களாக இருந்தாலும் ஏற்று தான் ஆகணும். உடம்பில் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணினீங்களா அப்படின்னா பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா நான் கேள்வி வைக்க முடியும். அது பண்ணியிருக்கிற போது ஆமான்னு சொல்கிற போது அந்த நம்பிக்கை அதிகமாகும். என்ன சொல்லுவாரோன்னு நினச்சி உள்ளே வந்து உட்காருவாங்க. போகிறபோது கிளம்பி போகிறபோது மனைவி கூட ஆசீர்வாதம் வாங்க மாட்டாங்க, கணவன் தான் காலை தொட்டு கும்பிட்டு போவாங்க. இந்த பாக்கியம் எல்லாம் எனக்கு இல்லை, எல்லாமே அந்த பைரவருக்கு தான். நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மனிதனை பற்றி நம்ம சொல்கிற போது நம்பிக்கை வரும். நம்ம சொல்கிற விஷயம் உண்மையாக இருக்கிற போது அந்த நம்பிக்கை பலமாகும். பலம் மட்டும் ஆகாது, செயல்படுத்த ஆரம்பிக்கிற போது நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அந்த இடத்துக்கு தெய்வம் ஆயிடுறோம். அதுதான் ஆன்மீகம். சார், உங்ககிட்ட ஒருத்தர் வராரு, அவருக்கு சுத்தமாக அந்த ரேகை ஜோதிடம்ல நம்பிக்கையே இல்லைன்னே வச்சுப்போமே, அவரை நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? இல்லை, கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமே என்னுடைய இடமே இல்லை. நம்பிக்கை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஆனால் ஏன் வர்றார்? ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் வர்றார். அந்த இடத்துலையே வந்து அவருக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது மன ரீதியாக எதை வேணாலும் யோசிக்கலாம், என்ன செயல்படுத்துகிறோமோ உள்ளே என்ன என்ன எண்ணம் போல தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ன இருக்கோ அதே சில நேரத்துக்கு பிரதிபலிப்பு வரும். நான் வந்து இதை வந்து அவர் நம்பிக்கை ஊட்டணுங்கிறது என்னுடைய நோக்கம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். எப்பவுமே எனக்கு என்ன அந்த ரேகையில் தெரியுதோ அவங்கள பற்றின விஷயங்களை வந்து நான் ப்ரூஃப் பண்ணுறது நான் தெளிவாக இருப்பேன், அதில் நான் கிங்காக இருக்கணும். எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிப்பு தானே. ஆன்மீகங்கிறதே வந்து ஒரு நம்பிக்கை பேசிக். சில பேர்த்துக்கு எல்லாமே இப்போ நீங்கள் சொல்கிற கேள்வியிலேயே ஒரு பதில் என்ன அப்படின்னா, நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு மைண்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு பாப்பமே அப்படிங்கிற ஒரு உந்துதல் வரவோ தான் அவன் அவனை நம்ப வைக்கிறான். ஏற்கனவே நான் அடிக்கடி இதை பற்றி பேசியிருக்கேன், வருமுன் காப்போம்னு யாரும் நினைக்கிறது இல்லை, வந்ததுக்கப்புறம் தீர்வு என்னன்னு தான் நம்ம போகிறோம். ஒருத்தர் வந்து பார்க்குற போது அவரை நம்பிக்கை ஊற்றுறது என்னுடைய வேலை கிடையாது. என்னுடைய வேலை நான் சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்காங்கிறத நான் ஃபஸ்ட்டு கவனம் அதில் வைப்பேன். சொன்னதுக்கப்புறம் அவங்கள பலப்படுத்துறதுக்கு என்னுடைய அதை நான் முயற்சி எடுப்பேன். இதுதான் என்னுடைய நோக்கம். நான் சரி சரி சரின்னு என்னை ப்ரூஃப் பண்ணுற இடத்துல நான் இல்லை, தாண்டி வந்துட்டோம்னு தான் நான் சொல்ல முடியும். ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி ரேகி கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்கிறத நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஃபோன்லேயே ஆரம்பித்து நான் பேசினாலோ இல்லை ஆஃபீஸில் பேசினாலோ எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனைனா நீங்கள் சொல்லாதீங்க. அவங்க ஆஃபீஸில் சொல்கிறது நீங்கள் வந்து சாமி பாருங்கள், அவங்க உங்களை பிரச்சனையை பற்றி சொல்லுவாங்க, அவங்க சொல்கிற சரியாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் என்னுடைய ஆஃபீஸில் ஃபோன் கால்ஸ்லேயே சொல்லுவாங்க. எங்கிட்டையும் ஒரு சில பேர் டேரெக்டாக என்கிட்ட ஃபோன் லைனில் வரும்போது அதே கேள்வி கேட்பாங்க, உங்களை பற்றி நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, உங்கள் ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கவோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பைரவரை நம்புங்க, என் கையில் ஒன்றுமே கிடையாது, பைரவரை நம்புங்க, நான் சொல்கிறது சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தருடைய ரேகி உள்ளே வராரு, நம்பிக்கை இல்லாமல் வராரா வச்சுக்குவோம், வந்துட்டீங்க ஏதோ என்னை நம்பி வந்துட்டீங்க அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் என்னுடைய மனசில் இருக்குது. நான் எனக்கு என்ன எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் என்ன பார்க்கணும் அது மாதிரி நான் பார்க்க ஆரம்பிச்சுனாவே கேள்விகள் நான் இது நடந்துச்சாங்கிற போது உங்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். எல்லா மனிதர்களும் இன்றைக்கி நம்ம வெற்றி பெற்றுமா,
அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் போயிடுமா, நம்ம பொண்ணு வாழ்க்கை இந்த மாதிரி அமைஞ்சிடுமா, நம்ம பையன் வாழ்க்கை இந்த மாதிரி போயிடுமா அப்படிங்கிற வேதனை பயம் எல்லாத்துக்கும் உண்டு. தன்னை நினைத்து பயப்படுறத ஜாஸ்தி, குடும்பத்தை நினச்சி வேதனைப்படுறது அதிகம், உங்களை நினச்சி நீங்கள் குழப்பிக்கிறது ஜாஸ்தி. எப்பவுமே ஒரு வேதனைகள் குழப்பங்கள் எல்லா மனிதர்களுக்கு இயற்க தான், உண்மை தான், கரெக்டு தான். ஆனால் உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க, எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. எல்லாத்துக்கும் கடவுளுடைய அனுகிரகம். நான் பைரவர்னு சொல்கிறேன், நீங்கள் முருகனை விரும்பி கும்பிடுங்க, கணபதி விரும்பி கும்பிடுங்க, சிவனை விரும்பி கும்பிடுங்க, அது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம். பட் கடவுளுடைய அனுகிரகம் வேணும். நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை கையில் தொடுங்க. இந்த கால் பெருவல் ராகியம் அவ்வளோ உறுதுணையாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இறை சக்தியை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ வந்து மில்லியன் டாலர் குவெஸ்டன், அதாவது செவ்வாய்க்கிழமை மண் விளக்கு பூஜை, இதை வந்து உங்களுடைய கோடான கோடி ரசிக பெருமக்கள் வந்து எதை மறந்தாலும் இதை மறவேன் அப்படின்னு இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா மிராக்கலான ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அதனை குறித்து நீங்க சொல்லுங்க. ரிசல்ட் தாங்க எதுவுமே, நாம சும்மா வாயில பேசிட்டு போற வார்த்தைகள் இல்லை. நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டு இருக்கேன், ஒரு ஹெல்த் கேராக இவ்வளோ பெரிய நிறுவனமாக கொண்டுட்டு போயிட்டுருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான், நான் இல்லை. நான் சொல்கிற விஷயம் ஏதோ 15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் என்னடா இது கால் ரேகே அப்படின்னு சொல்லி உளறிட்டுருக்கானேன்னு பேசின மனிதர்கள் நிறையா உண்டு. இன்றைக்கி அதே மனிதர்கள் இன்றைக்கி எனக்கு தோளோட தோல் நிற்கிறவங்க நிறையா உண்டு. கண்டிப்பாக ஏன் பேசுனாங்கன்னு நான் கேள்வி கேட்க மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வராத வரைக்கும் இது ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு விஷயமே எந்த ஒரு குடும்பத்துலேயும் சரி, ஒரு பையன் ஒரு புது விஷயத்தை டச் பண்ணனாவே யாரும் நம்ப மாட்டாங்க. அது மாதிரி தான் உங்களுக்கும் சில அனுபவங்கள் இருக்கலாம். இந்த கால் ரேகி பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பித்த விஷயம் கொண்டுட்டு போயிட்டுருக்கேன், ரேகி பார்த்துக்கிட்டு இருக்கேன், மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்தணும் பைரவர் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த மண்விளக்கு பூஜை. ஒரு திருச்சியிலிருந்து ஒரு அம்மா இதே மாதிரி, அவங்களுக்கு ரொம்ப உடம்பே முடியல, எந்திரிச்சு நடக்கவே முடியாத சூழலில் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுடைய விஷயம், அவங்களுடைய மனசு என்கிட்ட எப்படியாவது பேசணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நான் வந்து பேசுகிற போது அவங்க கேட்ட கேள்வியும் மண்விளக்கு பூஜை தான், டிவியில் பார்த்தோம்னு சொல்லி தான் கேட்டாங்க. 2-3 விஷயங்கள் நான் படிச்சிருக்கேன் சாமி, ஏதோ பத்திரிகையில் படிச்சிருக்கேன் மண்விளக்கு பூஜை பற்றின்னு சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு வாரத்தை அந்த அம்மாவுக்கு நான் சொன்னது, தொடர்ந்து கஷ்டப்பட்டாவது 9 வாரம் ஏற்றிடுங்க, விடாமல் ஏற்றிடுங்க, ஏற்றி பாருங்கம்மா, உங்களுடைய உடம்பில் கிட்டத்தட்ட ஒரு 50-60% தாக்கங்கள் வேதனைகள் குறையுன்னு சொன்னேன். அந்த அம்மா ஒரு 6 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கம்பல் பண்ணி ஈரோடு வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து வீட்டுட்டே வெளியில் வர முடியாத நிலைமைக்கு ஆகிட்டாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மண்விளக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு மண்விளக்கு பொருத்திட்டு சாயந்தரம் 5:30 ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக கண்ணை மூடிக்கிங்க, ஒரு ருத்ராட்சத்தை ஜபம் பண்ணுங்க. இங்கே முன்னாடி மண் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டு. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை 1008 முறை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ அப்படின்னு சொல்கிற போதே உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளி தெளிரும். ஓம் ஸ்ரீ சொல்கிற போது, சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக சொல்கிற போது பாசி உள்ளே வந்துடும். இதை மட்டும் ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே வந்து பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ பெரிய மாற்றங்களும் அவ்வளோ பெரிய சக்தியும் உங்கள் மனசுக்கு திடமும் மனசுக்கு ஒரு உந்துதலும் கிடைக்கும். பண்ணி பாருங்கள், பண்ணாமல் எதுவுமே நடக்காது, முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம். மண் விளக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 5:30 to 6 ஈவினிங் டைமில் ஏற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்க வீட்டுக்கு வந்து சேரத்துக்குள்ளேயே 7:30 ஆயிடுதே சார், அங்கே என்ன பண்ணலாம்? நிறைய இந்த கேள்விகள் என்கிட்ட முன் வச்சுட்ருக்கீங்க, நிறைய பெண்கள் ஆண்கள் நிறைய என்கிட்ட ஃபோனில் என்கிட்ட கேட்குறீங்க. இதாவது நாங்கள் எப்படி பண்ணுறது, அந்த 5:30 சொல்கிறீங்க, இவ்வளோ விளக்கங்கள் வந்து அந்த 5:30 இவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த 5:30 நாங்கள் இதை பண்ண முடியாதுக்கு என்ன பண்ணுறது? சாத்தியம் இருந்தால், பண்ண முடிஞ்சால் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் டேபிளில் ஒரு விளக்கு, ஆஃபீஸ் போகும்போது ஒரு எண்ணெய் ஒரு 10 ரூபா பாக்கெட்டு, ஒரு விளக்கு ஒரு 3 வாங்கிட்டு உங்கள் ஆஃபீஸ் டேபிளில் வச்சு இதை பண்ண முடிஞ்சால், உங்களுக்கு அங்கே ஆஃபீஸில் அக்செப்டடாக இருந்தால் இதை சரிவர பண்ணுங்கள். ஃபயரு நெருப்பு ஆஃபீஸில் வச்சுக்கிட்டு இது குழப்பங்கள் வந்துட வேண்டாம், அதையும் பார்த்துக்குங்க. பண்ணலான்னு சொல்கிறது ஆஃபீஸில் கூட பண்ணலாம், எந்த இடத்துல இருந்தாலும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இடமோ நேரமோ தேவையே இல்லை. ஒன்று, இடம் அப்படிங்கிறது மனசை சாந்தப்படுத்துறது. எவ்வளோ பஸ்ஸை உண்டு, ட்ராவல் டிராஃபிக் எவ்வளோ இருந்தாலும் ஒரு இடத்துல நீங்கள் கண்ண மூடி உட்காந்தீங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்தணும்னா படுத்தணும், அதுதான் தியானம். அதுபோல் உங்களுடைய
இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் இடத்துலையே இருந்தால் கூட ஒரு மண் விளக்கு பற்றி பூஜை பண்ண முடிய பிரார்த்தனை பண்ண முடியும்னா இதை பண்ணுங்கள். இருக்கிற இடத்துல கூட அந்த சக்தி உருவாகும். இந்த மண் விளக்கு பூஜைக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அந்த அஞ்சரை மணிங்கிறது தான் பிரதானம், அதிலிருந்து மாறாதீங்க. நிச்சயமா சுவாமிஜி, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஆஃபீஸில் அலோவ் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் டக்குனு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்றிட்டு ஓடி வந்துடலாம் இல்லைங்களா சுவாமிஜி? அஞ்சு நிமிஷம் ஏற்றிட்டு ஓடி வரக்கூடாதுங்க. அந்த மந்திரத்தை சொல்லணும். மண் விளக்கு ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷன அந்த மந்திரத்துக்கு தான் பவர். இந்த ஜோலைகள், இந்த நெருப்பு, இந்த தீப எரி எரிய அந்த நம்ம அதை பார்க்குறதும், அதை நம்ம அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறதும், அந்த ஒளி உள்ளே போகிறது தான் பவர். மந்திரத்தை சொல்லணும். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடக்கூடாது, முடிச்சிடாதீங்க, கடமைக்கு பண்ணாதீங்க, சரிவர பண்ணுங்க, இன்வால்வ் ஆகி ரொம்ப மனம் திறந்து மன ஆத்மாத்மோட பண்ணுங்க, மாற்றங்கள் வரும். எதையும் உணர்ந்து செய்தால் நிச்சயமா அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது மிராக்கிள் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. மிராக்கிள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும் சுவாமிஜி. 33 feet உலகத்திலேயே, அதாவது ஏசியாஸ் பிக்கஸ்ட் பைரவர் டெம்பிள் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவில் நீங்க அமைச்சிட்டு இருக்கீங்க, அதை குறித்து எங்க நேர்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப அது பைரவர் பைரவர்னு சொல்றோம், பைரவருக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஒரு சின்னதாக ஆரம்பித்தோம், இப்படி ஆரம்பித்தோம், விரிஞ்சது பெருசாக போச்சு. இன்றைக்கி வந்து 33 feet மிக பிரம்மாண்டமான ஒரு பஞ்சலோகத்தில் சிலையாக முழு பஞ்சலோகம் கம்பிகளில் மேலே சுதையில் சிமெண்ட்டில் பண்ணி ரொம்ப 33 feet பிரம்மாண்டம் விரிஞ்சு நிற்கிறாரு. 125 feet மண்டபம், கர்ப்பகரமே பார்த்திங்கன்னா முழவர் கர்ப்பகரம் பார்த்திங்கன்னா பிரம்மி டைப்பில் ஒரு தாமரை மேலே வச்சு பண்ணியிருக்கோம். இன்னும் பல சுவாரஸ்யமாக இந்த வேலைகள், 64 பைரவர்களை சுற்றி வேலை நடந்துட்டுருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக பைரவருடைய பைரவருடைய கோயில் வேலை நடந்துட்டுருக்கு. எல்லாரும் இது யாராவது உங்களால் முடிஞ்ச உங்களால் உதவிகள் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் முன் வச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அதில் உங்களது ஒரு செங்கலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பைரவ் ஃபவுண்டேஷன் போய் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் எல்லாமே, நம்ம எவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன வேலை நடந்துட்டுருக்குங்கிறது. அதில் உங்களுடைய பங்கு இருக்கணும்னு என்னுடைய ஆசையும் பிரார்த்தனையும். நிச்சயமாக சுவாமிஜி, அதாவது இறைவன் கை நீட்டி உங்களை அரவணைக்க தயார், நீங்கள் ரெடியா அப்படின்னு அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷன பைரவாய நமக. பைரவருடைய ஆசீர்வாதம், பைரவருடைய அருள். அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்ருக்கு. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.